தெரியுமா, சிட்டி யூனியன் பேங்க் மொபைல் பேங்கிங்லயே இப்போ SIP மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை கூடுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடும் அமைச்சரவையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து முக்கிய ஆலோசனை நடக்க உள்ளது. நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. 2017 ஆண்டு சசிகலாவிற்கு சொந்தமான வீடுகளில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையின் போது சொத்துக்களின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே பெங்களூர் சிறையில் இருந்து விடுதலையான சசிகலாவிடம் சொத்து குறித்த விவரங்களை வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. 22 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து செய்ய முடியாததை வெறும் 100 நாட்களில் செய்வதாக திமுக சொல்வதை சிரித்துக்கொண்டு கடந்து சென்றுவிட வேண்டும். திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஜெயித்தால்தான் மக்களுக்கு பிரச்சினை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பிப்ரவரி 28 வரை ஊரடங்கு நீட்டித்துள்ளது மத்திய அரசு. அதே நேரத்தில் தியேட்டர்களில் கூடுதல் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. பிப்ரவரி 1 முதல் நீச்சல் குளங்கள் கண்காட்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் ஜனவரி 31 முன்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவை அறிவிப்பார் என நம்புகிறேன். அதிமுக கூட்டணியில் பாமக தொடர்கிறதா என்பது குறித்த கேள்விக்கு தற்போது பதில் கூற முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், தண்டாரம்பட்டு, சேத்துப்பட்டு, கலசப்பாக்கம், துரிஞ்சாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நாளில் நடக்கவிருந்த 14 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. மணப்பெண் கோலத்தில் இருந்து 5 சிறுமிகள் மீட்கப்பட்டு குழந்தைகள் குழுமத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சைல்டு லைன் எண்ணிற்கு வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்தியாவிடமிருந்து 30 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பு மருந்தை வாங்குகிறது இலங்கை. ஏற்கனவே பூட்டான், மாலத்தீவு, நேபாளம், வங்கதேசம், மியான்மர், மொரீஷியஸ், செஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்தை இலவசமாக இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் இதுவரை சுமார் 60,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 288 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற டிராக்டர் பேரணி வன்முறையில் முடிந்ததன் எதிரொலியாக பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் பேரணி ரத்து செய்யப்பட்டது. டிராக்டர் பேரணி வன்முறையில் முடிந்தது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று சாணக்கியாவில் வெளியான ஜெயிக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் 4வது பாகத்தில் அரூர் தொடங்கி விக்கிரவாண்டி வரை 15 தொகுதிகளில் எந்த கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து அலசப்பட்டது. அதன்படி அரூர், கலசப்பாக்கம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் அதிமுகவிற்கும், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், போளூர், செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி உள்ளிட்ட 7 தொகுதிகளில் திமுகவிற்கும் வெற்றி வாய்ப்பு உள்ளது. ஆரணி, மயிலம் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது. உங்க நகையை ஆட்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. ஸ்மைல் ஸ்மைல் தங்க ஸ்மைல் தங்கமயில் தருகின்றதங்க. நீங்க சொன்ன மாதிரி செயங்களுக்கு 3-7% சேதாரம். தங்கமயில மாலை நெக்லஸ்க்கு 7%ல இருந்து வளையல்களுக்கு 6% முதல் சேதாரம். பெரும்பான்மையான வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்ல. எல்லார் முகத்திலயும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க.